ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். கால் வலி, இடுப்பு வலி பிரச்சனை இருக்கவங்க டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. சிம்பிள் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்ல கலர் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்குமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிறு டெய்லி உணவில் சேர்த்துக்கிடும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நமக்கு கிடைக்கும். விட்டமின் ஏ, பி, சி இருக்குது, நல்ல இரும்பு சத்தும் இருக்குது இதில். அதனால் டெய்லி உணவில் எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்து செய்யும்போது அதில் உள்ள எல்லா பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும். உளுந்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது, நார் சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இதையுமே இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 4 ஏலக்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்க்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து, பாகுபதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் கரைஞ்சி வந்தாலே போதும். இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பவுடரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சிக்கோங்க. நல்லா இது போல் பவுடரை அரைச்சி எடுத்து இதை வேற ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து மாவில் எல்லாம் கலந்துக்கிற அளவுக்கு நல்ல ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போந்தான் நல்லெண்ணெயோட பச்சை ஸ்மெல் இருக்காது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சேர்த்த மூணுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடல் சூட்டை குறைச்சி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த கோடைக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரைப்பாக ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். நான் எடுத்த அளவு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொலகொலப்பாக இருந்த மாதிரி இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு 1-2 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கட்டியான பதத்தில் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் எடுத்த அளவுக்கு இன்றைக்கி 13 லட்டு போல் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியிலே 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு நல்ல லட்டு மாதிரி நான் பிடிச்சு எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நேர சக்கரைப்பாகு ஊற்றி லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக வேறு எந்த எண்ணெயுமே சேர்க்காதீங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட உடம்புக்கு நல்லது, அதனால் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.